கேன்வால இந்த ட்ரிக் தெரிஞ்சிருந்தா யூ கேன் மேக் எனி டைப் ஆஃப் கார்ட்டூன் வீடியோஸ் ஃபஸ்ட்டாக வந்து கேன்வால ப்ரெசென்டேஷன் ஓப்பன் பண்ணுங்கள் தென் லெஃப்ட் சைடில் இருக்கிற எலிமெண்ட்ஸை கிளிக் பண்ணி நாங்கள் ஃபஸ்ட்டாக வந்து இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து அட் பண்ண போகிறோம் ஸோ நான் இப்போ வந்து சிட்டி பேக்ரவுண்ட் வந்து சர்ச் பண்ணி கிராஃபிக்ஸாக க்ளிக் பண்ணிங்கன்னா நிறைய விதமான இமேஜஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் எதை வேண்டாலும் பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அப்படி இல்லை இதில் இருக்கிறவனுமே உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் கூகுளில் வந்தாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் கூகுளில் இமேஜ் செக்ஷனில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் அனிமேட்டட் இமேஜஸ் இருக்கும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ ஜஸ்ட் நான் இந்த இமேஜை வந்து யூஸ் பண்ணுறேன் இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜை கொடுத்துட்டு கேன்வாவில் போய் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கண்டா இமேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக காப்பி ஆகிடும் ஸோ தான் வந்து நான் இப்போ என்னுடைய ஒர்க்கிங் ஸ்பேஸுக்கு கேட்ட மாதிரி பெருசாக்கி கொள்றேன் ரைட் இப்போ வந்து நான் இமேஜ் கிரியேட் பண்ணிட்டேன் தென் இதில் வந்து கேரக்டர்ஸை வந்து ஆட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டாக வந்து நாங்கள் மெயின் கேரக்டரை வந்து ஆட் பண்ணலாம் ஜஸ்ட் நான் இப்போ வந்து ஒர்க்கிங் ஹியூமன் சர்ச் பண்ணிவிட்டு கிராஃபிக்ஸ் செக்ஷனில் போயிட்டு மேலே மோர் ஆப்ஷனில் வந்து அனிமேட்டடை கிளிக் பண்ணுங்கன்றால் அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸ் மட்டும் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டாக மெயின் கேரக்டரை வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ ஜஸ்ட் இந்த கேர்ள் தான் என்னுடைய மெயின் கேரக்டர் ஸோ கேரக்டரை வந்து ஆட் பண்ணிவிட்டு சீனுக்கு ஏற்ற மாதிரி பொசிஷன் பண்ணிக்கொள்ளுங்க அவங்களுடைய கேரக்டர்ஸை ரைட் இப்போ நான் வந்து இன்னொரு கேரக்டரையும் வந்து ஆட் பண்ண போகிறேன் ஸோ ஜஸ்ட் இந்த அம்பிரலா கேர்லை வந்து நான் ஆட் பண்ணுறேன் ஸோ இந்த லேடியை வந்து நாங்கள் ஆப்போசிட் டிரெக்ஷனில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி செய்யலாம் ஸோ ஜஸ்ட் இதை வந்து மேலே உள்ள ஃப்ளிப்பை க்ளிக் பண்ணிவிட்டு ஃப்ளிப் ஒரிஜினில் க்ளிக் பண்ணிங்க இருந்தால் இமேஜ் வந்து ஃப்ளிப் ஆகிடும் ஸோ இப்போ நாங்கள் வந்து எப்பவுமே ஒரு இமேஜை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி அனிமேஷன் க்ரியேட் பண்ணியிருக்க ஃப்ரேமுக்கு வழியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பொசிஷன் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ ஜஸ்ட் இந்த இமேஜை க்ளிக் பண்ணிவிட்டு அனிமேட்டை கிளிக் பண்ணி கிரியேட் அண்ட் அனிமேஷனை க்ளிக் பண்ணிங்க இருந்தால் இதுக்கு வந்து நாங்கள் ஒர்க்கிங் அனிமேஷன் க்ரியேட் பண்ணலாம் ஸோ ஜஸ்ட் இதை வந்து எந்த பொசிஷனில் வந்து நீங்கள் ட்ரெக் பண்ணுறீங்களோ அதே மாதிரியான அனிமேஷன் வந்து க்ரியேட் ஆகும் ஸோ இந்த மோஷன் அனிமேஷன் வந்து இப்போ நாங்கள் க்ரியேட் பண்ணிட்டோம் இதில் வந்து லெஃப்ட் சைடில் ஒரிஜினல் இருக்கிறத வந்து ஸ்டெடியாக கிளிக் பண்ணிங்கன்னால் இப்போ வந்து ஒரு ஸ்மூத்தான அனிமேஷனாக வந்து இது க்ரியேட் ஆகிட்டு தென் டூ த சேம் திங் ஃபார் த அதர் லேரியாஸ் வல் ஸோ திரும்ப வந்து அனிமேட்டை கிளிக் பண்ணி க்ரியேட் அண்ட் அனிமேஷனை க்ளிக் பண்ணிவிட்டு அந்த லேரியை வந்து மோஷனு கேட்ட மாதிரி நான் ட்ரெக்ட் பண்ணுறேன் ரைட் நான் இப்போ வந்து அனிமேஷன் அவாக்கும் வந்து க்ரியேட் ஆகிட்டு ஸோ ஒரிஜினலாக க்ளிக் பண்ணி ஸ்டடியை க்ளிக் பண்ணிங்கன்னால் ரைட் இப்போ ரெண்டு கேர்ள்ஸுமே வந்து நாங்கள் ப்ராப்பராக வந்து டிசைன் பண்ணிட்டோம் அனிமேஷன் வந்து ரைட் இப்போ வந்து நாங்கள் என்னும் வந்து ரியாலிட்டி ஆட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் என்னோட வந்து ஸ்கேட்டிங் கேர்ள் ஒரு அளவு வந்து ஆட் பண்ணலாம் ஸோ ஸ்கேட்டிங் கேர்ள்னு சர்ச் பண்ணிவிட்டு கிராஃபிக்ஸில் நாங்கள் இந்த கேர்ளை வந்து நான் சூஸ் பண்ணுறேன் ஸோ சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டிராக்ட் பண்ணீங்கன்னால் இந்த கேர்ள் வந்து எங்களுடைய மெயின் கேரக்டருக்கு முன்னால் வந்து ஷோ ஆகிட்டு இருக்குது ஸோ இதை எப்படி நாங்கள் பின்னால் கொண்டு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து பொசிஷன் அவைலபிளாக இருக்கும் அதில் போய் லேயர்ஸை கிளிக் பண்ணி லேயர்ஸில் வந்து எங்களுடைய ஸ்கேட்டிங் கேர்ளாக மெயின் கேளுக்கு கீழே கொண்டு வந்துடுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொப்பராக வந்து எங்களுடைய மெயின் கேரக்டருக்கு பின்னுக்கு ஸ்கேட் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு ரியல் ஃபீல் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிட்டு ஸோ சேம் அனிமேஷனை வந்து நாங்கள் ஸ்கேட்டிங் கேளுக்கும் வந்து க்ரியேட் பண்ணலாம் ரைட் இப்போ வந்து ஒரிஜினலாக ஸ்மூத்தில் விடுவோம் அப்போ தான் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருக்குது ஸ்பீட் ஸோ ஸ்கேட் பண்ணிவிட்டு போகிற கேர்ள் வந்து ஒக்கிங்கை விட ஸ்பீடாக இருக்கும் அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்பீடை வந்து நான் செட் பண்ணுறேன் தென் கீழே வந்து டியூரேஷனை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வீடியோ டைம்லைன் ஓப்பன் ஆயிடும் அதில் வந்து நீங்கள் உங்களுடைய வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துக்கொள்ளலாம் ஸோ இப்போ வந்து ப்ராப்பராக எல்லாமே வந்து அரேஞ்ச்மெண்ட் ஓகே ஆகிட்டுது தென் இதில் வந்து நான் ரியாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அனிமேட்டட் ட்ரீஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன் ஸோ ட்ரீஸ் என்ன சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய விதமான ஃப்ரீ ட்ரீஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் உங்களுடைய வீடியோக்கு தேவையான மாதிரி நீங்க பொசிஷன் பண்ணி கொடுக்கலாம் இப்போ வந்து எங்களுடைய கார்ட்டூன் எல்லாமே வந்து ஓகே ஆயிடுச்சு ஸோ பொசிஷனை வந்து லேயஸை நாங்கள் சேஞ்ச் பண்ணலாம் பிகாஸ் அந்த நடந்து போற கேர்ள்ஸ் எல்லாமே வந்து ட்ரீஸுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கணும் இவ்வளவு தான் பேசிக் இந்த பேசிக்கை வச்சு என்னுடைய க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நான் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் பேக்ரௌண்டில் வந்து ஆட் பண்ண போகிறேன் ஸோ அந்த ப்ரொசஸை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருப்பேன் இப்போ ஃபர்ஸ்ட் கார்ட்டூன் கிளிப் வந்து நாங்கள் ரெடி ஆகிடுது சோ செகண்ட் கார்ட்டூன் கிளிப் வந்து மேக் பண்ணலாம் ஸோ ட்ரெண்டு கிளிப் இருந்தா தான் அதை ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு பெர்ஃபெக்ட் கார்ட்டூன் அனிமேஷன் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிளிப்ல வந்து நாங்கள் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பேஜை கொடுத்தீங்கன்னா சேம் கிளிப் வந்து டூப்ளிகேட் ஆயிடும் ஸோ அஸ் டூப்ளிகேட் ஆகினா அந்த பேஜில் வந்து எங்களுடைய அந்த அனிமேஷன்ஸை வந்து நாங்கள் பிளேஸ்மெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணலாம் ஸோ ஜஸ்ட் இந்த ட்ரீஸ் எல்லாத்தையுமே வந்து நான் பிளேஸ்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறேன் அண்ட் இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸையும் சேஞ்ச் பண்ணி புதுசாக சைக்கிள் ஓடுற மாதிரி எல்லாம் செய்கிறேன் அண்ட் யோகா அண்ட் டோக்கிங் அனிமேஷன்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ வந்து நாங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரைட் இப்போ வந்து எங்களுடைய பர்ஃபெக்டான அனிமேஷன் வந்து ரெடி பட் செகண்ட் கிளிப்புக்கு வந்து சேஞ்ச் ஆகல ஒரு ஸ்டெட்டிக் மூமெண்ட் வந்து அதில் தெரியுது ஒரு ஸ்மூத் இல்லாமல் இருக்குது ஸோ அதை எப்படி வந்து ஸ்மூத்தாக சேஞ்ச் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து டிசால்வ் பண்ணுற ட்ரான்ஸிஷனை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ஓகே இப்போ வந்து நாங்கள் செக் பண்ணலாம் ஸ்மூத்தான ஒரு ட்ரான்ஸிஷனோட வந்து சேஞ்ச் வந்து யா இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய ட்ரெண்ட் அனிமேஷன் கிளிப்ஸையும் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம் இப்போ ப்ராப்பரான அனிமேஷன் வந்து எங்களுக்கு கிடச்சிட்டு ஸோ மேலே உள்ள ஷேரரை க்ளிக் பண்ணி டவுன்லோட க்ளிக் பண்ணி பிடிஎஃப் ஸ்டாண்டர்ட்டை வந்து எம்பி ஃபார் வீடியோவில் போட்டு டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்கள் ஓகே இப்போ நாங்கள் வந்து வீடியோ ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோவுக்கு வந்து சவுண்ட் கிளிப்ஸ் வந்து அட் பண்ணலாம் அப்போ ஒரு ரியாலிட்டியான கவுட் அனிமேஷனை வந்து உங்களால் பண்ண கூடிய மாதிரி இருக்கும் இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற டூலில் எதுன்னு பார்த்திங்கன்னா கேப்கட் இது ஒரு ஃப்ரீ டூலில் இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் ஈஸியாக நீங்கள் ஆன்லைன்லையே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஓகே இப்போ உங்களுடைய வீடியோவை கொண்டு போய் உங்களுடைய கேப்கார்ட்டில் போட்டு நாங்கள் இப்போ எடிட் பண்ணலாம் வீடியோ கொண்டு போட்டுவிட்டு நேரில் ஆடியோ செக்ஷனுக்கு போனீங்கன்னா இதில் வந்து நிறைய ஃப்ரீ ஆடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ இப்போ நாங்கள் வந்து நடக்கைகளை வந்து சவுண்ட் கொண்டு வந்தால் எங்களுக்கு வந்து ரியாலிட்டியாக இருக்கும் ஸோ நான் வந்து ஜஸ்ட் வாக்கிங் சவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணுறேன் இதில் நிறைய வாக்கிங் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும் ஸோ இதில் எது உங்களுக்கு ப்ராப்பராக அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ரோப் பண்ணி கொள்ளலாம் அந்த சீனு கேட்ட மாதிரி அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் அல்லது இந்த சைக்கிளிஸ்ட் அண்ட் பெல் ரிங் பண்ணுற சவுண்ட் ஸோ டோப் பண்ணுறது அதில் எது எந்த சவுண்ட் பண்ணாலும் நீங்கள் ஈஸியாக வந்து ஆட் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ இப்போ தேவையான எல்லாமே வந்து நான் ஆட் பண்ணிட்டேன் ஸோ ரியாலிட்டியாக இருக்குது ஸோ மேலே உள்ள எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி எம்பி ஃபோரில் வந்து விட்டுட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கொள்ளுங்க இப்போ ப்ராப்பரான கார்ட்டூன் அனிமேஷன் ரெடி ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி